இன்றைக்கி காலையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இந்த ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் நாம் கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சிட்டு, கடந்த கால வாழ்க்கையில் நான் இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அதை அப்படி செஞ்சுருக்கலாம், நான் தப்பாக செஞ்சிட்டேன், இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து மாற்றி செய்வேன் அப்படின்னு சொல்லி மாற்றி சிந்திப்போம், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் நமக்கு கடந்த காலத்தை நாம் மாற்றவும் முடியாது, அதன் விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். அந்த போராட்டத்தில் நாம் இருந்து கொண்டே தான் இருப்போம். சே, மாற்றிருக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் நமக்காக அழகாக சொல்லுகிற ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? 2 Corinthians 5:17 வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், தேர்ஃபோர் இஃப் எனி மேன் பி இன் கிரைஸ்ட் ஹீஸ் எ நியூ கிரியேச்சர், ஓல் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே, பிஹோல்ட் ஆல் திங்ஸ் ஆர் பிகம் நியூ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்கள், பழைய கண்ணீர், பழைய பாடுகள் இத்தனையும் முடிந்து இவன் எப்படி நாம் மாறுகிறோமா, ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறோமா, அதை அழகாய் 1 Corinthians 5 நீங்கள் திருப்பி படித்து பார்ப்பீங்கன்னா, 1 Corinthians 5 சொல்லுகிறது, தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு இருக்கிறோமாம், கடைசி காலத்திலே ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்குமாம், அந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிறோமாம். இன்னைக்கு நம்முடைய பலன் குப்பைங்க. இன்னைக்கு நாம் காக்கப்படுகிறோம் என்றால் முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தேவனுடைய பலம். இது ரெண்டுமே நமக்கு இல்லைன்னு வைங்க, பணம், பொருள், பந்தஸ்து எத்தனை பெரிய நமக்கு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி நம்மை கொன்று போட்டு கொண்டு இருக்கக்கூடிய, பல உயர்ந்த இடத்திலே இருக்கிறவர்கள் கொன்று போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே விசுவாசத்தினாலே, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கின்றோம். தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக நமக்கு 6 வசனத்தில் பார்க்கும்போது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். இன்றைக்கி காலையில் எந்த துன்பத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் எப்படி அழகாக சொல்லுகிறார் தெரியுங்களா? பொன்னானது எப்படி அக்னியிலே புடமிடப்படுகிறதோ அந்த அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் என்று சொல்லி, அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு எத்தனை பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்கிறாங்கன்னு அந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 9 வசனத்திலே பார்க்கிறோம், ரிசீவிங் த எண்ட் ஆஃப் யுவர் ஃபேத், ஈவன் த சால்வேஷன் ஆஃப் யுவர் சோல்ஸ். விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், தரிசித்து நாம் நடக்கவில்லை, விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தை அடையப் போகிறோம். கொஞ்ச காலம் துன்பம் உண்டு, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நாம் வாழ்வோம். அப்போதான் கொஞ்ச காலம் தான் அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பின்னோக்கி நாம் பார்க்க வேண்டாம். அது கடந்த காலம், கடந்ததாயிற்று, ஒன்றும் நாம் செய்ய முடியாது. ஆனால் முன்னோக்கி நாம் போகும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற சுதந்திரத்தை அடைவதற்காக சந்தோஷத்தோடு இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு நாம் இந்த நாளை துவக்குவோம். காட் மார்னிங்.